யாருக்கும் டாஸ்மாக் கடைகள் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும், டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக இருந்தாலும் படிப்படியாகத்தான் மூட முடியும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியபடி தமிழகத்தில் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்பட்டு வருவதாகவும், இதுவரை 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கோவில் மற்றும் பள்ளிக்கு அருகில் டாஸ்மாக் கடைகள் இருப்பது குறித்து 40 புகார்கள் வந்துள்ளதாகவும், அது குறித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். நானும் முதலமைச்சர் அவர்கள் சொன்னது படிப்படியாக இதை குறைப்போம் என்று சொல்லியிருக்கார். ஒரு 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தயவு செய்து இதை ப்ராக்டிக்கலாக பாருங்கள். யாருக்கும் இந்த டாஸ்மாக நடத்தணுங்கிற ஒரு எண்ணமோ விருப்பமோ இல்லை. ஆனால் திடீரென்று மூடிவிட முடியாது. அதில் எவ்வளவு அப்போ உடனே தலைகளை பேசுவாங்க. அதனால் இதை படிப்படியாக அப்போ தான் நாம் பண்ண முடியும். இதுக்கு எவ்வளோ கவுன்சிலிங் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.